हेलो आल वेलकम टू माय तमिल चैनल इंडियाविन तेरक आंध्र प्रदेश मानलत्त न्यायिट्रिकलमें इरंड पयनिकल रैलगल मोदियतल कुरेंदद 13 पेर इरंदिरुकांग मत्रुम सुमार 50 पेर कायम अडंजिरुकांग मीट्पु नडवडिक्कै तोडंगप्पट्टिरुक्कु मत्रुम इडिपाडुगल अगट्र नूट्रुक्कणक्कान अवसर पणियालर्गल तलत्तिल इरंदिरुकांग मुदर्कट्ट विसारणैयिल मनिद पिळैयाल विपत्तु एर्पट्टदा कंडरियप्पट्टुल्लदा अधिकारिगल तेरिविच्चिरुक्कांग பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய இரங்கல தெரிவித்துள்ளதோடு ரயில்வே அமைச்சருடன் தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு இந்த விபத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை விஜயநகரம் மாவட்டத்தில் நடந்திருக்கு விசாகப்பட்டினம் மற்றும் பலாசா இடையே பயணித்த பயணிகள் ரயிலின் 3 பெட்டிகள் மற்றொரு ரயிலில் மோதிய பிறகு சுமார் 1 மணி அளவில் தடம் புரண்டதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க விசாகப்பட்டினம் மற்றும் ராயக்கடா இடையே இரண்டாவது உள்வரும் பயணிகள் ரயில் பின்னால் இருந்து மோதிய போது மேல்நிலை கேபிளில் ஏற்பட்ட உடைவு காரணமாக ரயில் தண்டவாளத்தில் நின்றது அப்படின்னு ரயில்வே அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸ்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் பயணிகளை மீட்கவும் உடல்களை வெளியே எடுக்கவும் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்காங்க கிழக்கு கடற்கரை ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி பிஸ்வஜித் சாஹி கூறுகையில் இரண்டாவது ரயிலின் சிக்னல் ஓவர்ஷூட் காரணமாக மனித பிழை மோதலுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு விபத்து தொடர்ந்து 33 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் 22 ரயில்கள் திருப்பி விடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்காரு ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி விபத்து நடந்த இடத்தை திங்கட்கிழமை பார்வையிடுவார் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதி இழப்பீடு வழங்குவதாகவும் அமைச்சர் அறிவித்திருக்காரு தினசரி மில்லியன் கணக்கான பயணிகள் பயன்படுத்தக்கூடிய உலகின் மிகப்பெரிய ரயில் நெட்வொர்க்குகள்ல இந்தியாவும் ஒண்ணு ஆனா பல ரயில்வே உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கிழக்கு மாநிலமான ஒடிசாவில 3 ரயில்கள் விபத்துக்குள்ளானதுல 292 பேர் இறந்தாங்க ஆயிரக்கணக்கான பேர் காயமடைந்தாங்க கடந்த 20 ஆண்டுகள் இல்லாத வகையில நடந்த இந்த ரயில் விபத்து தொடர்பா நாட்டின் உயர்மட்ட துப்பறியும் நிறுவனம் 3 ரயில்வே ஊழியர்களை கைது செஞ்சிருக்காங்க சோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்